ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடனில் 99 100 இந்த ரெண்டு எபிசோடு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கபுட்டோவும் யுக்கிமாரை கூப்பிட்டு அந்த லேக் நடுவில் இருந்து திருப்பி அந்த பில்லை கொடுத்தானோட மொத்த சாக்கரவை செலுத்தி அந்த இடத்துல த்ரீ டெயில் மான்ஸ்டர் கொண்டு வருவான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புட்டக்கர். இப்போ ஒரு பக்கம் பேட்டை ஃபாலோ பண்ணிட்டு டீம் கக்கஷி போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் த்ரீ டெயில் மான்ஸ்டரும் கொஞ்சம் மொழி வந்துட்டு இருக்கு. அப்படி சீன் கட்டாக டோபி டேடாராவை காமிக்கிறாங்க. இப்போ டோபியும் டீடாரா அங்கே பார்த்தியா, அங்கே ஒரு டப்ளிங் ஷாப் இருக்கு, இப்போ டிங்கு டிங்கு ஆடிக்கினு நம்ம நாள் ஃபுல்லாக நடந்து எனக்கு டயர்டா இருக்கு, வாப்பா சாப்பிட போலான்னு குடுக்குன்னு ஓடுவான். இவனை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இவனும் போவான். ஆமா, நம்ம இப்போ என்ன டெயில்ஸை பிடிக்கணும்னு கேட்க மறந்துட்டியா, த்ரீ டெயில்ஸ், ஒன் டெயில் பிடிச்சிட்டோம், டூ டெயில் பிடிச்சிட்டோம், த்ரீ டெயில பிடிக்க போறது டோபின்னு வேணா இவன் கடுப்பிடுவான். இப்போ டம்ளிங்ஸும் வர இப்போ டோபியும் மாஸ்கை கழட்டி சாப்பிடலான்னு வருவான். டீடார் அவன் மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு திரும்பி சாப்பிட்டுருவான். இப்போ டோபியும் ஹே டீடார் டீடாரா அங்க பாரு, அந்த பிக்கி பொம்மும் கிளேவருக்கு மாதிரி இருக்கலன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. இப்போ டீடாரா மூஞ்ச பார்க்கணுமே கொய்யால நீ செத்தரான்னு சொல்லிட்டு இப்போ பாம் வைக்க டோபி அப்படியே பறந்து போய் விழுவான். இப்போ அப்படி யுக்கிமா காமிக்கிறாங்க, அவன் உடம்புல இருந்து பயங்கரமான சாக்கரா போய்கினே இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு டெய்லி பிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்க சீனாவும் என்னோட இன்செக்ட்ஸ் ஏதோ ஒரு சாக்கரா ஃபீல் பண்ணுது, இந்த அளவுக்கு சாக்கரா இன்செக்ட்ஸ் ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்ல உடனே கீபாவும் அக்கமாரும் அதே தான் சொல்றான்னு சொல்லுவான். உனக்கு கஷ்டம், அப்போ அது எனிமீஸ் கிட்ட தான் வருது, நம்ம முதல்ல அங்கே போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் பேட்டை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல பயங்கரமான புக மூட்டமா இருக்குமா, என்ன புக மூட்டமா இருக்கு, அந்த பேட்டை அந்த புகையை நோக்கி தான் போகுது, நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பேட்டை ரெஞ்சி கிட்ட புக ரெஞ்சியும் அப்போ நிறைய பேர் இருக்காங்களா கைஸ், நம்மளோட அவங்க அதிகமா இருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியாது, ஸோ குரன் வர வரைக்கும் நம்ம அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்மோக் ஸ்கிரீன் போட கக்காஷ் நில்லுங்க, அது ஸ்மோக் ஸ்கிரீன், நம்ம வந்து மாட்டணும் தான் அவங்க பிளான் போடுறாங்க, ஸோ நம்ம ஒன்னா போவோம்னா நருட்டோ நீ மட்டும் தனியா போன்னு சொல்லுவாரு. நருட்டோ உன்னை அட்டாக் பண்ண வேணாமான்னு கேட்க, நீ அட்டாக் பண்ண வேணா, நாங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், நீ மட்டும் அந்த லேக் உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்ல உன்ன நருட்டும் கிளம்பிடுவோம். என்ன ஏமாட்டுவோம், நம்ம கண்டிப்பா நருட்டோ தனியா அனுப்பலாமான்னு கேட்க கண்டிப்பா அவனை ஒரு வாட்டி நம்பலாம்னு சொல்லுவாரு. அப்படியே மனசுக்குள்ள ஏன்னா நருட்டோவில் மட்டும் தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட சர்வே ஆக முடியும்னு சொல்லுவாரு. இப்போ டீம் கக்காஷும் அந்த புகைக்குள்ள போக அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நருட்டோ இதான் சான்ஸ் சொல்லிட்டு சம ஸ்பீட்ல அந்த லேக்ல குதிப்பான். இப்போ காமட்டார்ஸோட வெளியே வருவான், ரொம்ப ஆழமா குதிச்சுட்டோமோ உடனே காமிக்கிச்சுல டேய் இப்போதானே நாங்க வீட்டுக்கு போனோம், அதுக்குள்ள கூப்பிடுறான்னு சொல்ல உங்களுக்கு நான் வேற ஏதாவது நல்லதா கொடுக்குறேன்னு சொல்லுவான். இப்போ அந்த த்ரீ டெல் பீஸ்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மொத்தமா வெளியே வந்து நிற்கும் பாருங்க, அப்படியே ஒரு டேர்டல் மாதிரி இருக்கும் ஆனா பார்க்க கூடுறமா இருக்கும். இப்போ கபுட்டும் நம்ம பண்ணிட்டோம், யுக்கிமாரால அந்த த்ரீ டெல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லுவான். ஆனா இப்போ யுக்கிமார் மூக்குல இருந்து காதுல இருந்தெல்லாம் ரத்தம் வருமா, ஓ நோ யுக்கிமார்னு சொல்லிட்டு போய் படிக்க உடனே குரணும். இப்போ யுக்கிமார் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த த்ரீ டெல்ஸ் போயிடுமான்னு கேட்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் ஒன்னும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லுவான். இப்போ யுக்கிமாரும் பொத்தனு கீழே உள்ள இப்போ அந்த த்ரீ டெல்ஸும் கண்ட்ரோல மீறி அப்படி இப்படி அசைறதுல இவங்க போட்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இப்போ கபுட்டும் சீக்கிரம் குரன் அதை புடின்னு சொல்ல எனக்கே ஆர்டர் போடாதன்னு சொல்லிட்டு இவ்வளவு சம கடுப்புல போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இப்போ கோசு அதோட வாயை பிடிச்சிட்டு சீக்கிரம் குரன் சொல்ல இப்போ குரன் அவனோட ஒயிட் கலர் கிறிஸ்டல் ஜூட்ஸோ யூஸ் பண்ணுவா, அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரைட்டா அதை போய் பிடிக்க ஆனா அந்த கிறிஸ்டல் அது மேல பட்டோன்னே உடஞ்சிரும், என்னோட கிறிஸ்டல் உடஞ்சிச்சா சான்னு சொல்லிட்டு அவனோட கிறிஸ்டல் சுருக்கன் அனுப்பிடுவான். அந்த சுருக்கினுமே அசால்ட்டா உடஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்த கபுட்டுவோம் என்ன அதை போட பாக்குறியா, அதை நம்மளும் போட்டுரும் குரன், அதை சீக்கிரமா புடின்னு சொல்ல இவ்வளவு பெரிய ஜூட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும், இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுனே போயிட்டு இருப்பா. இப்ப அந்த த்ரீ டெல்ஸோட தாக்கு கிட்ட வந்துடும் ஆனா கோசு கட்டா வாழை பிடிச்சி தடுத்துருவான். யாரா நீ, இப்போ குருனும் கிறிஸ்டல் ஸ்டைல் கிறிஸ்டல் வால் 8th ஃபார்மேஷன் சொல்ல இப்போ அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக கிறிஸ்டல்ஸ் பரவி அந்த த்ரீ டெல் மான்ஸ்டரே கிறிஸ்டல் வச்சு பிடிச்சிருவா. இதை பார்த்தா கபுட்டும் அவள் பண்ணிட்டா, அவகிட்ட இவ்வளோ சக்தி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவா. இப்போ குருனை பார்த்தா பயங்கர டயர்டில் இருப்பா, என்னோட மொத்த சாக்கரவனை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டீம் கக்காஷியை காமிச்சா அவங்க கிட்ட கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. எனக்கு கண்ணு தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ ஹீனாட்டம் மேலே பாருங்கன்னு சொல்லுவா. இப்போ மேலே இருந்து நாலு பேரும் அட்டாக் பண்ண வருவாங்க ஆனால் சாய் சாக்கரை தான் அடிச்சு போட்டுருவாங்க, ரெஞ்சியும் சே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. இப்போ ஹீனாட்டம் அந்தத்துக்கு வர உனக்கு சரியாயிடுச்சான்னு கேட்க ஆனா எப்படி நீ பார்த்தேன்னு கேட்டா என்கிட்ட தான் பேக் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லுவா. இதை பார்த்து தெரிஞ்சோ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவளால ஸ்மோக் ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியுதுன்னு சொல்ல இப்ப அப்படியே நருட்டோ காமிச்சா அவனுக்கு அந்த த்ரீ டெயில் கண்ணுக்கு தெரியும். ஹே இது என்ன கிறிஸ்டல் யோசிச்சுட்டு இருப்பான், இப்ப காமட்டர்ஸும் பிரதர் அதுக்குள்ள ஒரு டர்ட்டில் இருக்குன்னு சொல்லும். இப்ப காமிக்கிச்சில நருட்டோ அது த்ரீ டெயில், அதுதான் த்ரீ டெயில் மாஸ்டர்னு சொல்ல இப்ப கோஸும் அந்த போட்லாம் எடுத்து வைக்க இவங்களும் அந்த போட்ல ஏறி உட்காருவாங்க. ஆனா அந்த த்ரீ டெயில் மாஸ்டர் அந்த கிறிஸ்டலையும் உடச்சிட்டு வெளியே வரும். கபுட்டுல இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, குரன் கோசு இந்த இடத்து விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவன் வெறும் க்ளோன் போல அப்படியே மறைஞ்சு போயிடுவான். குரனும் கோசு சீக்கிரமா யுக்கிமாரை கூட்டு போன்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த த்ரீ டெயில் கூட சண்டை போட்டுருப்பா. அதை நருட்ட பார்த்துட்டு இவளா இவ எதுக்கு த்ரீ டெயில் கூட சண்டை போட்டிருக்கான்னு இந்த பக்கம் பார்த்தா யுக்கிமார் இருப்பான். ஹேய் நீயா, நீ எதுக்கு இங்க இருக்க, ஓ மை காட், அப்போ இவனுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னது இவங்க தானு சொல்லிட்டு ஷாக்கில் இருப்பான். இப்போ அந்த த்ரீ டெயில் மான்ஸ்டருக்குள்ள குரன் மாட்டி அடிவாங்க. யுக்கி மாரு இன்னும் குரன் சொல்லிட்டு இப்போ அந்த கேமலியாவை பார்த்தா அதில் லைட்டாக கிராக் விட்டுருக்கோம். குரன் சொல்லியிருப்பால நான் உயிரோட இருக்கிற இருக்க இதுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓ நோ குரன் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இப்போ குரன் பக்கத்தில் மிதந்து வந்து கோசு என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக யுக்கி மாரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல இப்போ அவனும் கிளம்புவான். இப்போ யுக்கி மாரு குரனையும் பார்த்துட்டு நருட்டோவையும் பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் என்னோட வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பில் இல்லாமலே அவன் உடம்பு
எக்ஸாம்பிள் அந்த பயங்கரமான சாக்ரா வந்து இப்போ அந்த த்ரீ டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிருவான். இதை பார்த்தா நருட்டோ காமிக்கிச்சு எல்லாம் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இக்கும் போது அந்த சாக்ராவை ஸ்டாப் பண்ண இப்போ அந்த த்ரீ டெயில்ஸ் பயங்கரமான பவரை விட அந்த இடம் ஃபுல்லாக ஒரு சூறாவளி மாரி ஆயிட்டு எல்லாருமே அதில் மாட்டிப்பாங்க. இப்போ இந்த சூறாவளினால டீம் கக்காஷி கிட்ட இருக்கிற அந்த ஸ்மோக் அப்படியே மறைஞ்சு போய் இவங்களும் அந்த சூறாவளியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ குரனுக்கு முன்னாடி இக்கும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஹே அந்த டைமென்ஷன் அதுல தான் த்ரீ டெயில்ஸ் வந்துச்சு, அதில் மட்டும் நாங்கள் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குரனும் ஸ்ட்ரைட்டா இக்குமார் கிட்ட போயிட்டு இருப்பா. அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பா, இக்குமாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது காப்பாத்தினது, அவன் இவளுக்கு ஒரு லக்கி செயினை கொடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு என்னோட மொத்த சக்கரம் இதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளோட கிறிஸ்டல் ஜூட்ஸ் வச்சு அந்த கிறிஸ்டல்குள்ள இவங்களே மாட்டிப்பாங்க. அதுவும் இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிருந்தே சந்தோஷத்தோடய. இப்போ அந்த கிறிஸ்டலும் அப்படியே நொறுங்கிடும். இப்படியே அந்த லேக்க காமிச்சா எல்லாமே அமைதியிடும். அந்த டெய்லி பிஸ்டும் பார்த்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். அப்படியே இக்குமார் காமிச்சா குரன் மயக்க போட்டிருப்பா, குரனோட கையை பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ கபுட்டோ காமிச்சா இந்த டெய்லி பிஸ்ட் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, பட் பரவாயில்ல என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன்னு சொல்லுவான். இப்போ அப்படியே ரிஞ்சியை காமிச்சா அவங்களும் மரத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. ரிஞ்சி அந்த மரத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு எல்லாரும் ஓகேவான்னு கேட்க, நாங்க ஓகே ஆனா இங்க என்ன நடந்துச்சு, இந்த லேக்ல ஒரு சூறாவளி வந்துச்சு, யாரோ கதற சத்தெல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்ல எனக்கும் அது தெரியல, இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு. இப்ப அந்த கோசு வந்துட்டு குரன் எங்கன்னு கேட்க, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லுவான். ரிஞ்சியும் என் பேட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதுங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். உனி கோசு பாட்டுக்கு போவானா, ஏய் என்ன நீ குரனை தேடி போறியா நில்றான்னு சொல்ல அவன் கை தட்டி விட்டு போயிடுவான். ரிஞ்சில ஒருவேளை குரனை லவ் பண்றானு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இப்ப நருட்டோ காமிச்சா அப்பா என்ன வழி எவ்வளவு தூரம் வந்து ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த லேக்க பாத்துட்டு அந்த பையன் அவன் உரச்சுமரோட ஆளுங்க கூட இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சித்தி வச்சு பார்ப்பான். ஜெயக்குமார் சொல்லியிருப்பான்ல என்ன ஒருத்தங்க காப்பாத்தினாங்க, அப்ப அதுதானே என்னோட பிளேஸ் கேட்க நருட்டோவும் ஆமா அவங்க எப்பவுமே விட்டுறாதுன்னு சொல்லியிருப்பான்ல. ஓ மை காட் அப்ப அது என்னோட தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அந்த இடமே ஃபுல்லா ஃபாக் ஆகும், டிராகனுவா. இப்ப நருட்டோ அதை கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிற மாதிரி இப்ப கண்ணு முன்னாடி சாசுக்கே தெரியுவான், உரச்சுமாறு தெரியுவான். ஏ உரச்சுமாறு நீ என்ன பண்றேன்னு கேட்க, நான் என்னோட ரீ அனிமேஷன் ஜூட்ஸ் பண்றேன்னு சொல்லுவான். சாசுக்கே மேல கையை வைக்காதான்னு சொல்லிட்டு இன்னும் ரசிங்கன் எடுத்து உரச்சுமாறு அடிக்கலான்னு வர டக்குனு கக்காஷி தடுத்து நிறுத்துவாரு. பத்தா முன்னாடி கீபா இருப்பான். அட பாவி நருட்டோ என்னைய கொல்ல பாத்துட்டியாடான்னு கேட்க, இல்ல இங்க உரச்சுமாறு இருந்தான்னு சொல்ல உரச்சுமாறுவா இங்க யாரும் இல்லையன்னு சொல்லுவானே கக்காஷியும். இந்த ஃபாக் வந்ததுல இருந்து என்னமோ நடக்குது, ஏதோ ஒரு இல்லூஷன்ல மாட்டிட்டேன்னு சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க. இப்ப ஷீனும் இங்க என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் இன்செக்ட காமிக்க அதுங்களும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கும். இதுங்களுக்கு திருப்பி என்னமோ ஆயிடுச்சு, அதுங்க டைரக்ஷனை மறந்து போயிட்டு இருக்குன்னு சொல்ல கக்காஷியும் நருட்டோ இங்க ஏதோ இல்லூஷனை பார்த்தேன்னு சொன்னா இந்த ஃபாக்ல தான் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி சொல்லு நருட்டோ நீ என்ன அந்த லேக்ல பாத்தேன்னு கேட்க, அங்க ஒரு ஜெயின் டேர்ட்டில் இருந்துச்சு அதை தான் நான் பார்த்தனோன்னா என்னது டேர்ட்டலா அவ்வளோ பெரிய சாக்கராக்கு அந்த ஆமையாடா காரணம்னு கேட்க, நான் ஒன்று போய் சொல்லலை நான் அதை பார்த்தேன் காமிக்கிச்சு கூட அதை பார்த்துட்டு அதை த்ரீ டெயில்னு சொல்லிச்சுன்னு சொன்னா என்னது த்ரீ டெயில் பீஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ கக்காஷோ என்னடா இது போக போக ரொம்ப குழப்புது, நம்ம முதல்ல இந்த ஃபாக்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லுவாரு. இப்படியே குரனை காமிச்சா அவ்வளோ மயக்கத்திலேயே ஒரு கனவு மாதிரி வரும். முன்னாடி பார்த்த கனவு தான், குரன் கூட அடிபட்டிருப்பா யாரோ ஒருத்தங்க காப்பாத்திருப்பாங்களே அது வேற யாரும் இல்லை இக்குமாரோட அம்மா தான். இப்போ திடீர்னு உரைச்சு மாறுவோம், நீ ஏன் அவனை கொல்லலன்னு கேட்பான். இப்போ இன்னொரு சீன்ல இக்குமாரோட அம்மா நடந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களை யாரோ தாக்குவாங்க, அவங்க ரத்த வெள்ளத்துல கீழே இல்ல அந்த ரத்தம் பட்டுதான் ஒயிட் கேமலியா, ரத்த கரையினால ரெட் கேமலியா ஆயிடும், இதுதான் இக்குமாரும் சொல்லிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு முழிச்சிட்டு இது கனவா பிக்கி மாறுவோம், நான் அவனை எழுப்ப ட்ரை பண்ண ஆனா நீ எழும்பவே இல்லைன்னு சொல்ல, ஹேய் நான் மயக்க போட்டிருக்கும் போது இவன் பக்கத்துல இருந்தானு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். சரி யூக்கி மாறுவோம் நம்ம மத்தவங்க கிட்ட போலாமான்னு கேட்க, போலாம் ஆனா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அவன் உடம்பெல்லாம் நடுங்கும், உனக்கு திருப்பி ஃபீவர் வந்துச்சா எப்பத்துலன்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப சாய் ஹினாட்டாவை காமிச்சா சாயோட பரவாயில்ல பறந்துக்கினே ஹினாட்டா பியாக்கோகன் யூஸ் பண்ணி அந்த இடத்த பாப்பா அந்த லேக்ல பயங்கரமான சாக்கரா இருக்கும், சாய் நம்ம திரும்பி போகணும்னு சொல்ல இவங்களும் திருப்பி போயிட்டு அது கன்ஃபார்ம்டு தான் இந்த ஃபாக் நார்மல் கிடையாது லேக்ல இருந்து வர சாக்கரா மூலமா தான் வருதுன்னு சொல்ல உடனே மட்டும் இப்ப புரியுது அப்ப த்ரீ டெல் மான்ஸ்டர் கிட்ட தான் இந்த ஃபாக் உருவாயிருக்குன்னு சொல்ல உடனே கக்காஷியும். அது மட்டும் இல்ல நருட்டோ சொன்னபடி பார்த்தா இந்த ஃபாக் மூலமா நம்ம இல்லூஷன்ல கூட மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. உடனே நருட்டுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பையன் இருக்கான் அவனை நம்ம காப்பாத்தணும், சாக்ரா நான் கூட ஒரு பையனை சொன்ன தெரியுமா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்கதான் மாட்டிட்டு இருக்கான், ஒரு ஷினோபி கூட கிடையாது அவன் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்ல கக்காஷி போக கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா புரிஞ்சுக்கோ நருட்டோ நீ ஆல்ரெடி இல்லூஷன்ல மாட்டி உன் காமரேடே கொல்ல பார்த்த, நீ அங்க போயிட்டு வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம அங்க போக கூடாது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி இப்பதான் பாக்கணும் லேடி சுனடி கிட்ட அனுப்பி விட்டேன், அவங்களோட ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், முதல்ல இந்த ஃபாக் விட்டு தப்பிக்கலாம் சொல்ல எல்லாம் சரின்னு வாங்க ஆனா நருட்டோ மட்டும் சோகமா இருப்பான். இப்ப லேடி சுனடேவை காமிச்சா பாக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல, ஓ அப்ப இதுதான் பிரச்சனையா, ஆனா த்ரீ டெல் பேஸ்ட் கடைசியா நடந்த கிரேட் நிஞ்சா வாரிலே மறைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு போல, உரைச்சு மாறதை பிடிக்கதான் ட்ரை பண்றான் போல, அக்கர்சுக்கியோட கோலம் அதுதான், இப்ப மட்டும் அங்க அக்கர்சுக்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கா இவங்களுக்கான போட்டி வந்துடும், பட் ரெண்டு பேருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்ல உனே சீசனேமோ அப்ப நம்ம பிடிக்க போறோமான்னு கேட்க, அது ரொம்ப கஷ்டம் தான், சரி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எழுதிட்டு இவங்களை என்ன பார்க்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சீன் கட்டாக ஈனோ
அவன் காமிக்கிறாங்க. அவளும் ஒரு ஆபரேஷனை பண்ணிட்டு வெளியே வரா. இப்ப ஜன்னல்ல பார்த்தா ஒரு பறவை வரும், அதை பார்த்து இவ்வளவு ஷாக்காவா. இப்ப அப்படியே டென்டென் லீயும் வயத்துல கயிறு கட்டி கையோட தலைமையில பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா டென்டென் வந்து போயிருப்பா, அடி அஞ்சு வரடா பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்ட்டு. இப்ப டைமிங்க்கு ஒரு பறந்து வந்து இவ்வளவு காப்பாத்திரும். நம்மள ஹொக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல கையும் கமான் கைஸ் நீங்க போயிட்டு உங்க பிராக்டிஸ் அங்க காமிங்கன்னு சொல்லுவாரு. இப்ப ஈனோ டென்டென் லீ மூணு பேர் அந்ததுக்கு வர நீங்க டீம் கக்காஷிக்கு சப்போர்ட்டாக போக போறீங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் 3 பிஸ்ட நம்ம சேல் பண்ண போறோம். ஒனேஷினமும் ஈனோ நீ நான் ஹினாட்டா சாக்ரா நாலு பேரும் டீமா சேர்ந்து தான் அந்த டெரிடி பிஸ்ட சீல் பண்ண போறோம் சொல்ல சொன்னாடேவும் டென்டென் ராக்லி நீங்க ரெண்டு பேரும் ஹினாட்டா சாக்ராக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆக போறீங்க. சோ சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வைப்பாங்க. இப்ப குரனை காமிச்சா யுகிமோரு பயங்கர டயர்ட்ல இருப்பான். இவனுக்கு இது ரெண்டாவது வாட்டி நடந்திருக்கு இதனாலன்னு சொல்லிட்டு கபட்டோ கொடுத்த பில்சை யோசிச்சு பார்த்துட்டு அந்த பில்சாலதான் இருக்குமோ. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபாகட் வெளியே போகணும்னு யோசிச்சுட்டு இருக்க இப்ப யுகிமோரு இருமிக்கினே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்மளை பத்தி யார் யோசிக்கிறாங்களோ அதுதானே நம்மளோட வீடு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நீதான் சொல்ல இப்ப அப்படி இந்த சீன் கட் ஆகுது. சாக்ராவை காமிச்சா நருட்டோ முன்னாடி ஒரு ஓரமா உட்காந்துருப்பானா அந்த நருட்டோ இருக்கானே நம்ம ஷிஃப்ட் மாத்தி மாத்தி கண்காணிக்கணும் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கிட்ட வந்த பார்த்தா நருட்டோ சோகமா இருப்பானா. என்னாச்சு நருட்டோன்னு கேட்க நான் அதை ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன் சாக்ரா ஆனா எனக்கு விடையே கிடைக்கல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு ஆக்சுவலி நான் பர்விசேஜ் கூட ஒரு ட்ரைனிங் போனப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு நம்மளை பத்தி யார் யோசிக்கிறாங்களோ அதுதான் நம்மளோட வீடுன்னு சொல்லிட்டு ஒன்று சாக்கிறவும் அது உண்மைதான் சொல்வா. அப்போ அது உண்மைதானே சாக்கிறா. அப்போ நம்ம ஒருத்தரை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோன்னா அவங்க நம்ம கிட்ட திருப்பி வருவாங்களான்னு கேட்க உடனே சாக்கிறவும் கண்டிப்பா வருவாங்க பட் ஒரு சில பேர் எப்படின்றது எனக்கு தெரியல ஆனா அதுக்காக நம்ம யோசிக்காம இருக்க முடியுமா தெரியலன்னு நருட்டவும் அப்போ நம்ம கிவ் அப் பண்ணலாமா. அப்போ நம்ம கிவ் அப் பண்ண என்ன ஆகும்னு கேட்க உன்ன சாக்கிறவும் நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம்னா அவங்கள பத்தி யோசிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடும் இருக்காது. பட் யோசிச்சு பாரு நருட்டோ நம்ம ஏன் கிவ் அப் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் சரி நீயும் நானும் சாஸ்கே மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா. டாடா பை பை.